ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பெஸ்ட் டிடபிள்யூஸ் இயர்பட்ஸ் தான் பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் கேட்டகரியில். ஸோ இப்போ வந்து ஆஃபர்ஸில் வந்து நிறைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது டிடபிள்யூஸ் இயர்பட்ஸில். ஸோ இப்போ அண்டர் 1000 அண்ட் 1000 டு 1500 அண்ட் 1500 டு 2000 அண்ட் 2000 டு 2500 அண்ட் 2500 டு 3000 அண்ட் மோர் தென் 3K. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் கேட்டகரியில் ஸோ நம்ம பெஸ்ட் டிடபிள்யூஸ் இயர்பட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத ஸோ பிரித்து 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 வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே இப்போ ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி அமேசான் ஃப்ளிப்கார்ட் மட்டும் கிடையாது, மிந்த்ராலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஏன்னா மிந்த்ராலேயும் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் விட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து கொடுக்குறாங்க. மிந்த்ராவோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன், ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா மிந்த்ராவோட ப்ரைஸ்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஒரு ப்ரைஸ் கேட்டகரியில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அண்டர் 1000 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் T110. ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது T100 தான், பட் T110 வந்து இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அமேசானில் 1099 இருக்குது, ஆனால் நீங்கள் மிந்த்ராவில் போனீங்கன்னா 849 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அண்டர் 1000 ப்ரைஸ் கேட்டகரியில். அண்ட் தென் அதே மாதிரி போட்டில் வந்து போட் ஆர்டாப் சுப்ரீம், ஸோ ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அமேசானில் வந்து 999 ருபீஸில் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். ஸோ அண்டர் 1000 அரௌண்ட் நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துறீங்கன்னா ஸோ இது ரெண்டுமே வந்து பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் இதில் வந்து எனக்கு ரொம்ப பேஸ் வந்து இம்பார்ட்டன்ட்றவங்க நீங்கள் T110 போயிடலாம். அண்ட் இதுக்கான ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது வந்து 1000 to 1500 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்போ என்கோ பட்ஸ் 2. ஸோ உங்களுக்கு மேபி வந்து எனக்கு பேஸ் வந்து நல்லா ஒரு சூப்பர் பேஸ் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும், மியூசிக் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஓப்போ என்கோ பட்ஸ் 2 போகலாம். ஸோ இது வந்து 1299 வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் டேரெக்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் ஓப்போ என்கோ பட்ஸ் 2 பார்த்தீங்கன்னா ஒன்லி எனக்கு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும், ப்ளஸ் இது கூடவே வந்து ஏஎன்சி அந்த மற்ற ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ரியல்மி பட்ஸ் T300 போயிடலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து சவுண்ட் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். ஒரு சில சாங்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீஸ்ட் மோட்லாம் கேட்டிங்கன்னா ஸோ அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ பட்ஸ் 2 இன்னும் கொஞ்சம் பேஸோட டெப்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ரொம்ப சிமிலர் தான் சொல்லலாம், ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது சவுண்ட் குவாலிட்டியில். ஆனால் T300 வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்கும், கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அது வந்து ஓப்போ என்கோ பட்ஸ் 2 விட இது T300 அது ஒரு அப்கிரேட். அந்த T300 ப்ரைஸ் வந்து 1699 ஆக்சுவலாக அமேசானில், ஆனால் நீங்கள் மிந்த்ராவில் போனீங்கன்னா உங்களுக்கு 1000 444 வந்து கிடைக்கும். அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐக்கியோட TWS1E இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் ஹைலைட் என்னன்னா இதில் பேட்டரி பேக்கப் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏஎன்சி ஆஃப்லேயே பார்த்தீங்கன்னா 9.5 10 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இயர்பட்ஸில் மட்டுமே பிளேபேக் ஹவர்ஸ் அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து இதில் ஒரு ஹைலைட். அண்ட் மற்றபடி மியூசிக் எல்லாமே வந்து ஒரு நல்ல கேஷுவல் லிசனிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் T300 அளவுக்கோ இல்லை ஓப்போ என்கோ பட்ஸ் 2 அளவுக்கோ ஐக்யூவில் வந்து இருக்காது. ஸோ மேபி எனக்கு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐக்யூ டிடபிள்யூ செலக்ட் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 1599 அமேசான்ல இருந்து இருக்குது. அண்ட் இதை விட இன்னும் பேட்டரி பேக்கப் அதிகமாக வேணும்னா போட் நிர்வனா அயான் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் 1259 மிந்த்ரா அவைலபிள் இருக்குது. ஸோ இதோட ப்ராடக்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கான ப்ராடக்ட் ரிவ்யூஸும் நம்ம போட்டிருப்போம். போட் நிர்வனா அயன் பொறுத்த வரைக்கும் மெயினாக பிளேபேக் ஹவர்ஸ் உங்களுக்கு அதிகமாக வரும். அண்ட் மற்றதெல்லாமே வந்து ஒரு டீசன்ட் குட்டாக வந்து இருக்கும். ஸோ ஆடியோ குவாலிட்டி கால்ஸ் எல்லாமே. அண்ட் ஃபைனலி வந்து ரெட்மி பட்ஸ் 5C. ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ப்ராடக்ட் வருது. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் இதுதான் ரெட்மி பட்ஸ் 5C. வந்து உங்களுக்கு 2000 இருந்தது இப்போ 1500 வந்து வந்திருக்கு. ஸோ இதில் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சராக வந்து இருக்கும். எல்லா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட்ஸும் நல்லா கேட்கும், ரொம்ப பேஸ் வந்து பூஸ்டடாக வந்து இருக்காது. மெயினாக ஓக்கல்ஸ்லேருந்து ஹைஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கிளாரிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதில் மெயினாக ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கால்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு நல்ல காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அவுட்டோர்லேயும் நல்லா கால் பேசணும்னு நினச்சிங்கன்னா ரெட்மி பட்ஸ் 5C வந்து பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் இதுக்கான ரிவ்யூஸ்லேயும் நீங்கள் போயிட்டு கால் டெஸ்ட்டுக்கான சாம்பிள்லாம் வேணும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1000 to 1500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்னு வந்து பாருங்கள். அண்ட் அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1500 to 2000 ப்ரைஸ் கேட்டகரியில் பார்க்கும்போது ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து CMF பட்ஸ் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த CMF பட்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சொல்லலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 1619 வந்து உங்கள் மிந்த்ராவில் வந்து கிடைக்கும். அண்ட் இதில் எல்லா ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே மெயினாக ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவர் ஆகும். அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆண்ட்ராய்டு ஐஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அண்ட் ஆடியோ குவாலிட்டி வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்டாக இருக்கும். ஸோ எதுவுமே பேஸ்லாம் ரொம்ப பூஸ்டடாக வந்து இருக்காது. மெயினாக ஓக்கல்ஸ் வந்து ஹைலைட்டடாக வந்து தெரியும். அண்ட் மற்றபடி கால்
கால்ஸ் எல்லாமே வந்து டீசென்ட் குட்டாக இருக்கும். ஸோ மொத்தமாக எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சிஎம்எஃப் பட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு 1600 தான் பட்ஜெட்ன்றவங்க நீங்கள் இதுக்குள்ளே போகலாம். இல்லை எனக்கு அதை விட ஓகே ப்ரைஸ் வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு ஓகேனா அப்போ நீங்கள் வந்து ரெட்மி பட்ஸ் 5 வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 2000 ரூபீஸ் வந்து வரும். அண்ட் சிஎம்எஃப் பட்ஸ் விட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ரெட்மி பட்ஸ் 5 வந்து பெஸ்ட் தான். ஸோ ஏன்னா இதில் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டராக வந்துருக்கும். ரெட்மி பட்ஸ் 5 எப்படி வந்து சொல்லணும், அந்த மாதிரி ரெட்மி பட்ஸ் 5 பெஸ்ட் ஃபார் காலிங் சொல்லுவேன். அண்ட் இதில் சவுண்ட் குவாலிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு நியர் டு அந்த ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் தான். ரொம்ப ஒரு ஹை வால்யூம், பேஸோட டெப்த் அண்ட் ஓக்கல்ஸுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கான செப்பரேஷன் இது எல்லாமே செம்மையாக இருக்கும். வால்யூம் ரொம்ப வெரி ஹை இருக்கும். அண்ட் பேஸில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பஞ்சி எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அண்டு கால்ஸு அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இதுவும் வந்து செம்மையான ஒரு ஆல்ரவுண்டர் சொல்லலாம் ரெட்மியில். ஸோ ரெட்மி பட்ஸ் 5 கண்டிப்பாக பெஸ்ட் சாய்ஸ் 2K. அண்ட் இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் T300 இயர்பட்ஸோட அப்கிரேட் தான் இந்த T310. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மிந்த்ராவில் போனீங்கன்னா நான் பார்க்கும்போது 1699 கிடச்சிது, இப்போ 1869 இருக்குது. ஆனால் அமேசானில் போனீங்கன்னா உங்களுக்கு 2199 இருக்கும். ஸோ மிந்த்ராவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதோட ப்ராடக்ட்டும் ஸோ இந்த ப்ராடக்ட்டும் ரொம்பவே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ரெட்மி பட்ஸ் 5 என்னன்னா டச் ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். ஆனால் இதில் எல்லா டச் ஆக்ஷன்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் காலிங் வைஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து பெஸ்ட்டாக தான் வந்து இருக்கும். ஆனால் ரெட்மி பட்ஸ் 5 கொஞ்சம் வந்து பெட்டராக வந்துருக்கும் காலிங். அண்ட் சவுண்ட் சிக்னேச்சர் வைஸ் உங்களுக்கு எது பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி சவுண்டு பிடிக்குமோ அதுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து நல்லா வேணும்னா T310 இல்லை ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் பேஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், மெயினாக ஓக்கல்ஸ் வந்து நல்லா வந்து கேட்கணுன்றவங்க ரெட்மி பட்ஸ் 5 வந்து போயிடலாம். அண்ட் அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 2000 to 2500. இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைரஸ்க்கான அந்த சப்போர்ட் வந்து வரும். ஸோ LHDC கூட உள்ள சப்போர்ட் உள்ள TWS இயர்பட்ஸ் கிடைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து மோட்டோ பட்ஸ். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் அந்த டைமில் வந்து 4.5K 4K அந்த ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ அதோட ப்ரைஸ் வந்து அதிரடியாக வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2300 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு LHDC கோடக் இருக்கு அண்ட் உங்கள் ஃபோனில் மெயினாக அது கோடக் இருக்கணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹை ரெசல்யூஷனில் ஆடியோ சாங்ஸ் வந்து கேட்க முடியும், ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ப்ளஸ் இதில் டால்பி அட்மாஸும் இருக்குது. உங்கள் ஃபோனில் டால்பி அட்மாஸ் இருந்ததுன்னா அண்ட் ஆப்பிள் மியூசிக்கில் டால்பி அட்மாஸ் சாங்ஸ் கேட்கும் போது உங்களால் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கேட்க முடியும். அண்ட் இதுலேயும் அந்த ஒரு இமோசிவ் டச் வந்து இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ஒரு பேசி ரொம்ப பேஸ் என்ட்ரிக்காக இல்லை. ஆனால் ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக மோட்டோ பட்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதோட 2300. அண்ட் இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் R6. இந்த ரியல்மி பட்ஸ் R6 உங்களுக்கு 2400 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து மிந்த்ராவில் வந்து கிடைக்கும். அண்ட் பட் அமேசானில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ரியல்மி R6 மோட்டோ பட்ஸும் பார்க்கும்போது ரெண்டுத்துலேயுமே LHDC கோடக் தான் வருது. ஆனால் R6 கண்டிப்பாக வந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராகவே வந்து இருக்குது மோட்டோ பட்ஸை விட. அண்ட் மோட்டோ பட்ஸில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு ரிவ்யூ நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா வந்து ஐஃபோனுக்கு ஆப் சப்போர்ட் கிடையாது, அந்த மாதிரி சில விஷயம் இருக்குது. ஆனால் ரியல்மி R6 அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் ரெண்டு கான்ஸ் என்னென்னா அந்த டச் ஆக்ஷன்ஸ் லிமிட்டடாக இருக்குது, டோல் கனெக்ஷன் வந்து கிடையாது. டோல் கனெக்ஷன் சுவிட்ச் ஆக்சஸில் தான் இருக்கும், ரெண்டு டிவைஸில் ஒரே நேரத்தில் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியாது. அதுதான் ஒன்று. மற்றபடி மியூசிக்கு கால்ஸு ANC பேட்ரி இது எல்லாத்துலேயுமே வந்து டாப் நாச்சாக வந்து இருக்கும் இந்த ரியல்மி பட்ஸ் R6. அண்டு இன்னொரு ப்ராடக்ட் இதே ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா OnePlus Nord Buds 3 Pro. இதோட ப்ரைஸ் வந்து அமேசானில் 2799. பட் ஆனால் நீங்கள் மிந்த்ராவில் போனீங்கன்னா உங்களுக்கு 2663 சம்திங்கில் வந்து கிடைக்கும். அண்டு ஒன் ப்ளஸில் ஃபர்ஸ்ட் டைம் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்கிற ஒரே ப்ராடக்ட்னா அது இந்த ஒன்ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோன்னு சொல்லுவேன், மெயினாக இந்த ஒரு ப்ரைஸ் கேட்டகரியில். பட் ஆனால் ரியல்மி R6 மோட்டோ பட்ஸோட கம்பேர் பண்ணும்போது அவங்க அந்த ஹை ரிஸ்க்கான சப்போர்ட்டை வந்து கொடுக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு LHDC கூடக்கே வந்து கிடையாது, ஒன்லி ஏஏசி தான். அதனால் ரியல்மி R6 இருக்கிற அளவுக்கு ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஒன்ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோவில் வந்து இருக்காது. அண்ட் இது ரெண்டுத்துக்குமே நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு கம்பேரிசன் வீடியோவே வந்து போட்டிருக்கோம், நீங்கள் அதிலே வந்து செக் பண்ணிக்கலாம். மெயின்லி உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே இருக்கணும்னா நீங்கள் ஒன்ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோக்கு போயிடலாம். இல்லை எனக்கு மியூசிக் ANC அண்டு கால்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நாட் பட்ஸ் 3 ப்ரோ விட R6 வந்து நல்லாவே இருக்கு. ஸோ இந்த ஒரு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரியல்மி R6 கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் டீல்னு வந்து சொல்லுவேன் இந்த மோட்டோ பட்ஸ் ஒன்ப்ளஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் என்ன ஒன்று, அந்த ரெண்டு ட்ராபேக் இருக்குது, அதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். பட் ஆனால் இந்த 3 ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 2500 ஒரு 3000 ப்ரைஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ R3 ப்ரோட ப்ரைஸ் நல்லாவே கம்மியாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் ஒரு 5000 ரூபாயில் வித்துட்டு இருந்தது, இப்போ வந்து இதோட ப்ரைஸ்
3199 அமேசானில். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் கண்டிப்பாக ஒரு செமையான ஒரு ப்ராடக்ட் வந்து இது, பெஸ்ட்டு ஒரு ஆல்ரவுண்டர்னு வந்து சொல்லலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் இருக்கும், அண்டு மெயினாக இதில் எல்டாக் கோடக்கும் வந்து இருக்குது. ஸோ ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ப்ராடக்டாக வந்து இருக்கும். அண்டு கால்ஸாக இருக்கட்டும், ஏஎன்சியோட பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். என்ன ஒன்று, இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ப்ராடக்ட் இருந்தனால பேட்டரி வந்து எல்டாக்கில் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கும். ஏசியில் கேளுங்கள், உங்களுக்கு பிளேபேக் கொஞ்சம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏசியில் கேளுங்க. அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே நல்லா கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து 3299 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் வந்து எல்டாக் கோடக் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அண்ட் கால்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அண்ட் ஏஎன்சி பெர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லாவே இருக்குது. ஓப்போ என்கோ ஆர்3 ப்ரோ அண்ட் சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2 இது ரெண்டுமே 50 dB ஆஃப் ஏஎன்சி. ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏஎன்சின்னு வந்து சொல்லலாம். ஏஎன்சியும் உங்களுக்கு உங்களோட ரியல் டைமில் என்ன நாய்ஸ் இருக்கோ அது கம்மியாகிறதும் நல்லாவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இது ரெண்டுத்துக்குமான கம்பாரிசன்ஸ், அண்ட் இது கூட ரியல்மி R5 ப்ரோ அண்ட் ஒன் பிளஸ் பட்ஸ் 3 இதெல்லாம் வச்சே நம்ம கம்பாரிசன் வந்து போட்டிருக்கோம் ஒரு வீடியோ ரீசெண்டாக, வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி அபவ் 3K ப்ரைஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் 5K இருந்தது, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு 4000 சம்திங்கில். ஃபஸ்ட்டு வந்து ரியல்மி பட்ஸ் R6 ப்ரோ, இது வந்து R5 ப்ரோ தான், பட் R5 ப்ரோக்கும் R6 ப்ரோக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. R6 ப்ரோ உங்களுக்கு 3824 உங்களுக்கு மிந்த்ரால அவைலபிள் இருக்கும், ஆனால் அமேசானில் 4499. ஸோ கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் பேஸ்லாம் வந்து செம்மையாக வந்து கேட்கணும் அப்படின்னா ரியல்மி பட்ஸ் R6 ப்ரோ வந்து பெஸ்ட்டு. அண்ட் இதில் எல்டாக் கூடக்கும் வந்து இருக்குது, அண்ட் சவுண்ட் குவாலிட்டி, ஏஎன்சி பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்து வந்து ஒன் பிளஸ் பட்ஸ் 3. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 4499 அமேசானில் இருக்குது, ஆனால் நீங்கள் மிந்த்ராவில் பை பண்ணிங்கன்னா 4184K வந்து கிடைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் 5500 செக்மெண்ட்டில் இருந்தது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸு, எல்லாமே வந்து பெஸ்ட்டாகவே வந்து இருக்கும். ஒன் பிளஸ் பட்ஸ் 3 இன்னும் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து இருக்குது. ரியல்மி R6 ப்ரோவில் என்னென்னா அந்த டச் ஆக்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும், மற்றபடி எல்லாமே இதுலேயே சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக வந்துருக்கும் ஒன் பிளஸ் பட்ஸ் 3 விட. ஆனால் ஒன் பிளஸ் பட்ஸ் 3 யூசபிலிட்டிக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ரெண்டுமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் தான், ரெண்டுத்துலேயுமே வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் சவுண்ட் குவாலிட்டியில் வந்து எனக்கு ரொம்ப ஹை வால்யூம் அண்ட் ரொம்ப பேஸ் ரொம்ப அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மி பட்ஸ் R6 ப்ரோக்கு வந்து போகலாம். அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இப்போ நத்திங்கோட இயர்இஏ ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு மிந்த்ராவில் வந்து 4499 இருக்குது, ஆனால் அமேசானில் வந்து அது ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் அது 4999 இருக்குது. ஸோ நீங்கள் பட் அந்த ப்ராடக்ட் நான் வந்து ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ மேபி நீங்கள் வேறு சேனல் ஏதாவது இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக இப்போ நடக்கிற சேல் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் இருக்கிற சேல்ஸில் நிறைய ப்ரைஸ் வந்து இந்த வாட்டிக்கு நல்லாவே கம்மியாக இருக்குது, அண்ட் காம்படிஷனும் கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மெயினாக வந்து அண்டர் 3K வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய எல்லா முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அண்டர் 3K வந்துருச்சு, அண்ட் ப்ரைஸ் நல்லாவே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ண போகிறீங்க ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.